ஜார்க்கண்ட் மாநில உதய தினம் இன்று கொண்டாட்டம். பிரதமர் நரேந்திர மோடி மாநில மக்களுக்கு வாழ்த்து. பீகார் மாநில முதலமைச்சராக நிதிஷ்குமார் மீண்டும் தேர்வு. பாட்னாவில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. நடப்பு கரீஃப் பருவத்தில் இதுவரை 278 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல், மத்திய அரசு தகவல். தேசிய பத்திரிகை தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு வாழ்த்து. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் கேரி சேலஞ்சர் டென்னிஸ் போட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார் இந்திய வீரர் குணேஸ்வரன். தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல்.